In the video, we will motion tween animation. Motion tween use an object and size and rotate it. So motion tween பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு நமக்கு எந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம மூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ட ஒரு சிம்பலா மாத்தி இருக்கணும். ரெண்டாவது நம்ம எந்த லேயர்ல அந்த சிம்பல் வச்சிருக்கோமோ அந்த லேயர்ல வேற எந்த ஆப்ஜெக்ட்டுமே இருக்க கூடாது. சோ என்ன பண்ண போறேன்னா நான் முதல்ல ஒரு சர்க்கிள் உருவாக்கிக்கிறேன். இது நம்ம ரொட்டேட் பண்றதுனால நான் அதுக்கு மேல ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எட்ஜஸ் delete பண்ணிரலாம். Okay, so इधर double click पनीटे इधर ஒரு symbol மாத்திக்கிறேன். Right click, convert to symbol. அப்படி இல்லனா நீங்க modify ல போய்ட்டு convert to symbol கொடுக்கலாம். இல்லனா shortcut key F8 யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். My symbol னு கொடுக்கிறேன். Okay, இதுல எந்த டைப் சிம்பலா இருந்தாலும் நமக்கு motion tween work ஆகும். மூவி கிளிப்பா இருக்கலாம், இல்ல பட்டனா இருக்கலாம், கிராஃபிக்கா இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் சிம்பலா இருந்தாலும் நமக்கு motion tween work ஆகும். ஓகே, பிரஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சிம்பலா மாத்தியாச்சு. நீங்க அந்த சிம்பல் பார்க்கணும் அப்படினா நீங்க லைப்ரரியில போய் பார்த்துக்கலாம். சிம்பல் தான் இருக்கு. இனி இந்த லேயர்ல இந்த ஒரு சிம்பல் மட்டும் தான் இருக்கணும். வேற ஏதாவது இருந்துச்சு அப்படினா இந்த motion tween சரியா work ஆகாது. So modella motion tween create பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படினா right click பண்ணிட்டு create motion tween அப்படி கொடுக்கிறோம். இது கொடுத்த உடனே இது என்ன செய்யும் அப்படினா ஒரு செகண்ட் animation length வரைக்கும் நமக்கு ஒரு blue கலர்ல அந்த frames மாத்தி இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா நம்ம இந்த லேயரை motion tween லேயரா மாத்தி இருக்கோம்னு அர்த்தம். அப்ப இதுல நம்ம key frame create பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அந்த movements நமக்கு உருவாக்கி தரும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினா முதல்ல இந்த object இந்த இடத்துல இருக்கட்டும். starting frame number 1 ல அடுத்து frame number 24 க்கு போறேன். 24 ல போயிடு இத அப்படியே இங்க தள்ளி கொண்டு வைக்க போறேன். ஓகேயா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொஞ்சம் டாட்டட் லைன்ஸ் வரும். இந்த ஒரு டாட் ஒரு frame, இங்க இருக்கக்கூடிய ஒரு frame. அதே மாதிரி இந்த கடைசி frameல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன diamond shape வந்திருக்கும். அப்ப இதுல ஒரு key frame நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின அர்த்தம். இப்போ முதல் frameல தொடக்கத்துல இருக்க கடைசி frameல வலது பக்கம் endல வந்திருக்கு. இப்போ இத நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு இந்த animation தெரியும். Enter press பண்றேன் அப்படினா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்து நோக்கி போகும். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா எனக்கு இந்த இடம் வேண்டாம். இந்த ஸ்டார்டிங் இங்க கீழ வரட்டும். இந்த எண்டிங் கொஞ்சம் மேல போணும். அப்படினா என்ன செய்யலாம் அப்படினா இந்த இத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இத கீழ தாத்தி வைக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். இங்க போகும்போது மேல கொண்டு வச்சுக்கலாம். இனி இந்த பாத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த செலக்ஷன் டூல் வச்சிட்டு இந்த மவுஸ் இதுல கொண்டு வந்தீங்க அப்படினா இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ எவ்வளவு தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அனிமேஷனும் மாறும். சரியா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இங்க ஸ்டார்டிங்ல தொடங்கும்போது இது பெருசா இருக்கட்டும். கடைசில போகும்போது சின்னதாகணும் அப்படினா இது கடைசில கொண்டு போயிட்டு இத செலக்ட் பண்றோம். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் டூல் எடுக்கிறோம். இந்த ஒரு கார்னர்ல பிரஸ் பண்ணிட்டு shift கீயை பிரஸ் பண்ணிடுவோம். பிரஸ் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு பெருசாக்கணுமோ அவ்வளவுக்கு பெருசாக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா இங்க சின்னதா இருக்கும். இங்க போகும்போது பெருசாயிடும். இங்க இன்னும் சின்னதாக்கணும் அப்படினா இன்னும் சின்னதாக்கலாம். ரொம்ப தூரத்துல இருந்து பக்கத்துல வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி இத நம்ம ரொட்டேட் பண்ணனும்னாலும் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல இப்போ அதே இடத்துல இருக்கட்டும். கடைசில முடியக்கூடிய இடத்துல நான் ஒரு 180 டிகிரி இத ரொட்டேட் பண்றேன். ஓகே. சோ இப்போ மறுபடியும் நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா இப்படி சுத்திட்டு உட்காரும். இனி இதுக்கு இடையில வேணா நம்ம கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 12 13ல வச்சிட்டு இதை இன்னொரு பொசிஷன்ல கொண்டு போறேன் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாத் அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா மேல போயிட்டு திரும்ப இங்க வரும். அதே ரொட்டேஷனும் அதே ஸ்கேலிங் அதே மாதிரி இருக்கும். ஆனா இந்த பொசிஷன் மட்டும் நம்ம மாத்தி இருக்கிறோம். சோ கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா நம்ம அந்த வீடியோ SWF-ஆ எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். சோ இதுதான் motion tween.